வெல்கம் டு அவர் சேனல் சிஸ் மாஸ் டெக்னாலஜி. ஸோ இன்றைக்கி இதோட நம்ம பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்க்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான் பார்க்க போகிறோம். ஆல்டர்னேட்டிவ் சாஃப்ட்வேர் பார்க்க போகிறது கிடையாது, ஸோ வெப்சைட் பார்க்க போகிறோம். ஸோ என்ன குழப்பன்னு பார்க்காதீங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பட்டன் கிளிக் பண்ணிங்க. இப்போ வீடியோக்கு போகலாம். ஓகே கைஸ், இந்த மாதிரி மேக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஃபோட்டோஷாப்பில் தான் எடிட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணும்போது நம்ம வெளியே போயிருப்போம். அந்த டைம் நமக்கு எமர்ஜென்சி எடிட் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சுன்னா அந்த டைம் நம்ம ஃபோட்டோஷாப் இன்ஸ்டால் பண்ணிருக்க முடியாது. ஓகேங்களா? நம்மகிட்ட ஒரு சிஸ்டம் அந்த வித் இன்டர்நெட் கனெக்ஷனோட இருந்தால் போதும். ஓகேங்களா? நம்ம ஈஸியாக ஃபோட்டோஷாப் மாதிரியே தான் எல்லாமே இருக்கும். அதே போல் நம்ம ஒரு வெப்சைட்டில் போய் நம்ம எல்லாம் எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அது எல்லா இப்போ எல்லாத்தையும் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டு உங்களுக்கு நான் வீடியோ சொல்லியிருக்கேன். வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்வி சந்தைகள் இருக்குன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் குரூப் இருக்காங்க, ஜாயின் பண்ணிட்டு கேளுங்க. இதே போல் டெடிக்கேட் வீடியோ உங்களுக்கு வரும். ஓகேங்களா? சரி, ஓகே, இன்றைக்கி நம்ம எப்படி அந்த வெப்சைட் போகிறது, எப்படி எடிட் பண்ணுறது எல்லாத்தையும் நான் பேசிக்காக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. லெட்ஸ் கெட் இன் வீடியோ. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் எப்படி போகிறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த வெப்சைட். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் அங்கே ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? இதில் பெரிய காம்ப்ளிகேட்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லாத்துமே ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நியூ டாப் ஓப்பன் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நியூ டாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா photopay.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் நம்ம போக வேண்டியது. ஜஸ்ட் இதுதான் அந்த வெப்சைட்டு. ஓகேங்களா? ஜா இப்போ என்ட்ரு கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான், இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபோட்டோஷாப்புக்கும் இதுக்கும் அப்படியே ரொம்ப வேரியேஷனாக இருக்காது. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த வெப்சைட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் ஆனீங்கன்னா இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இதே போல் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிளிக் பண்ணி எடுத்து இதில் நீங்கள் என்னென்ன பண்ணலான்றதை அவங்க சொல்லியிருப்பாங்க. நியூ ப்ராஜெக்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வித் ஹைட்டு அதாவது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இங்கே ப்ராஜெக்ட் செட்டிங்கை நீங்கள் பண்ணிக்க முடியும். ஓகே, நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் செட்டிங் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபோட்டோ இங்கே இம்போர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இட்ஸ் ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோடைய தம்ப்நெயின் ஒன்று அப்போ எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அப்லோட் போயிட்டு ஓகே, ஒரு தமிழ் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்மகிட்ட கிடச்சிருக்கு. இப்போ இதில் நீங்கள் என்ன எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணிக்கலாம். ஃபோட்டோஷாப்பில் இருக்கிறது எல்லாமே அப்படியே உங்களுக்கு கால்டுனேட்டிவ் உங்களுக்கு எல்லாமே இங்கே இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் இது இன்டர்நெட்லாம் அதிகமாக தேவைப்படாது. நம்ம பென் டூல் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன எடிட் பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபோட்டோஷாப் எடிட் பண்ண டூட்டோ நம்ம ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ நம்ம அது பெருமை பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் என்ன எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு இதெல்லாம் அவங்க பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஓகே, நான் இந்த வெப்சைட் பற்றி ஒரு சின்னதாக இன்ட்ரோ கொடுக்க தான் வந்திருந்தேன். ஓகேங்களா? எடிட்டிங் நான் சொல்லலை, சின்ன சின்ன பேசிக் ஒன்று சொல்லிட்டு போயிடுறேன். ஓகேங்களா? எப்படி இம்போர்ட் பண்ணுவோம்? ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த ப்ராஜெக்ட்டை கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். ஓகேங்களா? இந்த ப்ராஜெக்ட் மட்டும் தனியாக சேவ் ஆகும். அந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் காப்பி பண்ணி போயிட்டு நீங்கள் வேறு ஒரு ஃபோட்டோஷாப்பில் போட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சே நான் கொடுக்குறேன், வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ நான் வந்து டவுன்லோட் போயிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகி பார்த்தீங்களா, இது வந்து ஃபோட்டோஷாப்புடைய அந்த ப்ராஜெக்டுடைய ஃபைல். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி இது தான் இதுதான் ஒரிஜினல் ஃபோட்டோஷாப். ஓகேங்களா? இதுக்கு அதுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றுமே தெரியுது. பார்த்தீங்களா? ஸோ சின்ன சின்ன வேரியேஷன் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, அதுதான் அதில் யூஸ் பண்ணுறது எல்லாமே இதுலேயும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ராஜெக்டை சேவ் பண்ணுறேன். ஓகேங்களா? சாரி, இந்த இமேஜை நான் சேவ் பண்ணுறேன். ஓகேங்களா? சேவஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் எந்த ஃபார்மெட் வேணால் சேவ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? PNGலேருந்து JPG எல்லா ஃபார்மெட்டும் அங்கே அவைலபிள் இருக்குது. நீங்கள் ஃபோட்டோஷாப் எடுட் பண்ணிங்களோ அதே போல் நீங்கள் எங்கேயும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ நான் JPG ஃபார்மெட்டை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன வேரியேஷன் பார்த்து நம்ம கொடுத்துட்டு ஓகே நான் சேவ் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? சேவ் கொடுத்தீங்கன்னா இது டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் இது இப்போ நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னா நீங்கள் இந்த இமேஜை நீங்கள் ப்ரீவியூ பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நமக்கு இப்போ இமேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஓவராலாக நம்ம இந்த வெப்சைட் பற்றி சொல்லணும்னா அவ்வளோதாங்க. ஓகேங்களா? சிம்பிளாக நம்ம பண்ணிக்க முடியும். எந்த ஒரு பெய்டோ கிராக்கோ எதுவுமே நம்ம யூஸ் பண்ண தேவையே கிடையாது. ஓகேங்களா? ஈஸியாக பண்ணிக்கிறது நம்ம எதுக்கு ரொம்ப தேவையில்லாமல் கஷ்டப்பட்டுருக்கணும். நம்ம அதை எதாவது யூஸ் பண்ணி. ஓகே கைஸ், ஃபைனலாக தடவை பார்த்து முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிடிச்சி அந்த லைக் கொடுங்க. இந்த மாதிரி விஷயத்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுறதுனா அது ஆளமாக ஷேர் பண்ணலாம். அது போக இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பட்டன் கிளிக் பண்ணிங்க. இன்னொரு குட் குவாலிட்டியான கடந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் இன் ஸ்டுடியோ, லவ் யூ ஆல்.